வணக்கம். இன்றைக்கி பிரண்டை துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிளட் சர்க்குலேஷன், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், மென்டல் டிப்ரெஷன், பேக் அண்ட் நெக் பெயின், இதுக்கெலாம் வந்துட்டு பிரண்டை ரொம்ப நல்லது. எலும்புக்கு ரொம்ப நல்லது, மெமரி பவரை அதிகமாக்கும். பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியில் 2 டேபிள்ஸ்பூன் தயிர் போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கணும். அந்த தயிரோட கொஞ்சோண்டு உப்பையும் சேர்த்துக்கணும். இது எதுக்கு அப்படின்னா, அந்த பிரண்டையை கட் பண்ணி இந்த தண்ணியில் தான் போட போகிறோம். அது வந்து கொஞ்சம் எரிச்சல் கொடுக்காமல் இருக்கும், அதுக்கு தான் இது. பிரண்டையை கட் பண்ணி அது 4 பக்கமும் உள்ள அந்த நரம்பை எடுக்கணும். அவுட்டர் ஸ்கின் இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற மோர் தண்ணியில் போட்டு ஊற வைக்கணும். அட்லீஸ்ட் 5 மினிட்ஸாவது ஊற வைக்கணும். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கணும். எண்ணெய் சூடானோன்னே காஞ்ச மிளகாவை போட்டு வறுக்கணும். வறுத்து எடுத்ததுக்கப்புறம் முழு மல்லியை போட்டு வதக்கி எடுக்கணும். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற பிரண்டையை போட்டு நல்லா அந்த கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்து எடுக்கணும். இதோட கொஞ்சம் 1/2 லெமன் சைஸ்க்கு உப்புளி போட்டு வறுத்து எடுக்கணும். இந்த பிரண்டை துவையல நாம் இட்லி, தோசை எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம், சாதத்துக்கும் கூட தொட்டுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்த எல்லா ஐட்டம்ஸும் போட்டு மிக்சியில் அரைக்கணும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். தண்ணி லைட்டாக தெளிச்சுக்கணும், ரொம்பலாம் தண்ணி ஊற்றக்கூடாது. பிரண்டை துவையல் ரெடி ஆயிடுச்சு. நன்றி. வணக்கம்.